18 வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் இந்த ஊர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த ஊரில் வந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோம். இது எங்கள் பங்கு கோயிலும் கூட. அதனால் இந்த கோயில் மாதா மகிமைக்காக நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் ரெண்டுமே ஹாப்பியாக இருந்தது. இது அதை விட ஹாப்பியாகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும்னு விரும்புகிறேன். என்னோட ரெசல்யூஷன் வந்து டைமை வந்து நான் கீப் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணி நான் இருக்கணும் அப்படின்ற டைமை வந்து என்னோடதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துருக்கணுன்றது பிலீஃப் தான். வேற என்ன, இல்லை இல்லை இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றது பேசும்போது, இல்லை இந்த கோவிலுக்கு வரணுன்றது முன்னாடிலேருந்து சொன்னது தான். அதனால நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பசங்களோடு என்ஜாய் பண்ணுவோம். பரவாயில்ல, 2020 எதிர்பார்க்குறோம் நிறைய. இங்கே வந்து அஷ்டலட்சுமிகள் ஒரே இடத்துல இருக்கிறது, இது ஒரு இடம் தான், இதுதான் மெயினானது. உள்ளே வந்து சக்கரத்தாழ்வார் இருக்கார், அது ரொம்ப சிறப்பானது. பக்த ஆஞ்சநேயர் இருப்பார், அதுவும் ரொம்ப சிறப்பான ஏரியா. அது போக முருகன் ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கிற இடம் ரேர், கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ இங்கே இருக்க தன்வந்திரி இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இதெல்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குது. அது எங்கேருந்து வரீங்க? நாங்கள் 15 இயர்ஸாக தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து வந்துருக்கோம். ஆமாம், அப்படிலாம் கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவோம். மார்னிங் 6 o'clock மாஸ்க் இங்கே இருக்கும். ஆமாம், க்ரௌடு ஓகே. நைட் மாஸ்க்கு வருவோம். இந்த இயர் இந்த மழை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த மழை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மாஸ் ஆரம்பிக்கும் போது மழை வந்தது, அதே மாதிரி மாஸ் முடிகிறப்போ கரெக்டாக முடிஞ்சுது. மாதா உள்ளே இருக்கும்போது அந்த ஒரு இது ரொம்ப பெரிய அற்புதம் தான். அது 2019 விட 2020 வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக மாதா மேலே நம்பிக்கை இருக்குது. 19 விட 20 வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதாவது நம்ம இப்போ குழந்தைகளை கூட்டு வரது மெயினே பார்த்திங்கன்னா இந்த படிப்பு, ஐ மீன் அது தாண்ட அறிவு, இந்த மாதிரி விஷயங்கள் மொத்தமாக கிடைக்கிற ஒரு இடமா நான் நம்புகிறேன். சரிங்களா? ஏன்னா பிகாஸ் தனம், கல்வி, தானியம், உணவு, ஏதான் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கிறதுக்கான அம்மன் இங்கே இருக்கிற இடம். அது மூலவர் வந்து நாராயணன் தான் அவங்களுடைய இவர் கணவர் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதனால் இப்போ எல்லாருமே பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுடைய இது படும்போது, இந்த வேவ்ஸு இந்த டைமில் வர வேவ்ஸ் படும்போது, அந்த ஆரோக்கியமான இது மேலே படும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும் வந்துட்டு போகும்போது. சப்போஸ் 19 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்சிகல்ஸ் இருக்குது, ஐ மீன் பேசிக்கலி. 2020 நல்லா இருக்கும், நல்லா இதை விட நல்லா இருக்கணும்னு நான் சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறோம். காலையில் நான் வந்து சேர்ந்து வந்து நான் வந்து நடந்து தான் வருவேன். என் ஃபேமிலி வந்து வண்டியில் வந்துடுவாங்க. இது மந்த்லி ஃபஸ்ட் வீக் நடக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். நல்லா அருமையான ஒரு மாதம் பார்த்துருக்கோம். கடவுள் விட்ட வேண்டியிருக்கோம். அந்த தாயினுடைய பரிந்துரையோடு நாடும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். என்னை பொறுத்தவரை சார், என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, கடந்த வருடம் வந்து விசுவாசம் குறைவாக இருந்தது. கடவுள்கிட்ட எனக்கு இன்னும் அதிகமான விசுவாசம் வேணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் நாங்கள். ஏன்னா கிறிஸ்துவனுடைய கடமையை வந்து அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய கடமை. அந்த கடமையை நானும் செய்யணும், என்னை சார்ந்தவர்களையும் செய்யணும். எல்லோரும் நலமாக வாழணும், நலமுடன் வளமுடன் வாழணும், மற்றவர்களுக்கு அன்பு செய்து வாழணும். முதல்ல சார், நம்ம வீட்டு இருக்கிற பக்கத்தில் இருக்கணும் அன்பு காட்டணும் சார். அந்த அன்பு காட்டினாலும் போதும், கடவுள் நம்ம மீது அன்பு வைப்பார். ஏன்னா அன்னை தெரேசா சொல்கிறாங்க, வழிபாடு செய்யுங்கள் கடவுளுக்கு அருகில் நீங்கள் செல்லலாம், சேவை செய்யுங்கள் கடவுள் உங்கள் அருகில் வரலாம் அப்படின்ட்டு. ஆக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம சார்ந்தவரும் நல்லா இருப்பாங்க, நம்ம நாடும் நல்லா இருக்கும். 2019 தான் நான் கிராஜுவேட்லாம் ஆனேன், சிஏ கிராஜுவேட் ஆனேன். ஸோ இட் வாஸ் எ பிக் பெரிய வருஷம். நாம் ஆலயம் செல்வது மிகவும் நல்லது. அதிலும் எல்லா தெய்வங்களும் 8 அஷ்டலட்சுமி கோயில்களும் இங்கு இருப்பதால் இங்கு வந்து அனைவரும் சிறப்புடன் ஆலயத் தொழுவது மிகவும் நல்லது. 2019 மிக சிறப்புடன் இருந்தது. அதை விட மிக சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்.
நம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் நீங்க பெற்று நிறைவான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் நம்முடைய நாட்டிலும் நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நிலவ சிறப்பாக ஜெபித்திருக்கின்றோம், ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த தாய் திருநாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருமே சமநீதி பெற்று சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே நம் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இதற்காகத்தான் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் ஏறெடுக்கப்பட்டன. கண்டிப்பாக நம்முடைய நாட்டிலும் நம்முடைய வீட்டிலும் அமைதி நிலவும் என்று நம்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் அதாவது இதுதான் தலைமைன்னு சொல்கிறோம். ஸோ தலைமை இருக்கிற காரணத்துக்கு எல்லா சிறு சின்ன சின்ன தர்காவில் அந்தந்த தர்காவில் இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கு. பட் சென்னை மாநகரத்தில் இது மிகப்பெரிய தர்கா, இந்த மகானோட ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் சொல்லி முக்காவாசி 90% வந்து இருக்கிறவங்க இங்கே தான் வந்து பிரார்த்தனைக்காக அந்த கலந்துக்குவாங்க. இது எல்லாமே இதே மாதிரி வந்து நம்ம நாகூர் தர்காவில் கூட இந்த மாதிரி நடக்குது, திருச்சியில் கூட இருக்கிற தபலே ஆலம்பாச்சா தர்காவில் நடக்குது. அதே மாதிரி அந்தந்த ஸ்தானத்தோட பெரிய பெரிய தர்காவில் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இது ஸோ இதில் வந்து சென்னை மாநகரம் சொல்லிட்டு இங்கே தான் முக்கியமாக இந்த பிரார்த்தனை நடக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மற்ற மத நபர்களும் வராங்களா ஏங்க இந்த தர்காலயம் சொல்லல, எந்த தர்காலயம் அதாவது வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மசூதிக்கு போவார், ஒரு ஹிந்து வந்து ஒரு கோயிலுக்கு, இல்லைன்னா கிறிஸ்தவர் வந்து சர்ச்சுக்கு. தர்கா சொல்கிறது ஒரே ஒரு இடம் தான் எல்லா மதக்காரங்க அதாவது ஒற்றுமொத்தாக நின்று இந்த ஒரே ஃபாத்தியால் ஒரே பிரார்த்தனையில் கலந்துட்டு ஒரே நேரத்தில் ஆசீர்வாதம் பெற்றுட்டு போவாங்க. தர்காலே வந்து ஜாதி மதத்துக்கு இடமே இல்லை. ஸோ எல்லாருமே இங்கே வருவாங்க, ஜாதி மதம்க்கு இங்கே வந்து அந்த பிரிவு கிடையாது. இங்கே இந்த இடத்துல ஏன் ஒரு விசேஷம் சொன்னேன்னா மகாலட்சுமி உதித்த இடம் பார்க்கடல், மகாவிஷ்ணு இருக்கிற இடம் பார்க்கடல். அதனால தான் இந்த இடத்துல இந்த திருக்கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகள் சொன்னதுனால இந்த திருக்கோவில் எழுப்பப்பட்டது. ரொம்ப விசேஷமான சன்னதி, எல்லா இடத்துலையும் ஊரை பார்த்து பெருமாள்லாம் இருப்பாள். இந்த இடத்துல தான் பிறந்த இடமான சமுத்திரத்தை பார்த்து மகாலட்சுமி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். வரப்பிரசாதி எதை கேட்டு வந்து பிரார்த்தனை பண்ணாலும் அந்த காரியெல்லாம் ஜெயமாகும். கல்யாண திருக்கோலம், இந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு சாதாரணமாக எல்லா இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி நின்ன திருக்கோலத்தில் இருப்பார். ஏன் காரணம் என்னென்னா கல்யாண திருக்கோலம், நித்திய கல்யாணம் மாதிரி பெருமாள் கல்யாண திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கிறார். அதனால தான் இந்த சன்னதியில் எப்பயும் பட்டு வஸ்திரத்தோடு தான் பெருமாள் சேவை சாதிப்பார்.